மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். தேவனை அறிந்திருக்கிறோம், அவருடைய வசனங்களை வாசிக்கிறோம். இதோடு நின்று விடாமல் இன்னும் அவரை அறிகிற அறிவில் தினமும் நாம் வளர வேண்டும். சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று ஏசாயா எழுதுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் உள்ள வசனங்களை தேடி ஆராய்ந்து வாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்று தேர்ந்தவுடன் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கர்த்தருடைய சத்தியத்தை விட இந்த பூமியில் மேன்மையானது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் வார்த்தைகளை அனுதினமும் நாம் உட்கொண்டு நம் இருதயத்தில் பதித்து வைக்கும் போது அது நமக்கு வழிகாட்டும், எச்சரிக்கும், போதிக்கும். பாத்திரம் நிரம்பும் போது அதிகப்படியான தண்ணீர் வெளியே சிந்துவது போல வேதத்தால் நம் இருதயத்தை நிரப்பும் போது நம்மால் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்ற இந்த வசனங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். அது நம்மில் விழுந்த கடமை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே வேதத்தை நன்கு அறிவோம், மற்றவர்களுக்கு அதை அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.